தளபதி விஜய் அவர்களோட லியோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சு இப்போ அடுத்த ஸ்கெடியூலுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. சென்னையில் வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக எல்லாமே ப்ரொக்ரெசிவாக போயிட்டுருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷனில் எஸ்எஸ் லலித்குமார் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ பேனர் அடியில் வந்து இந்த திரைப்படம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள். மலையாளம் ஆக்டர்ஸ் மேத்யூ தாமஸ் அவர்கள் வந்து க்ரூஷியல் ரோலில் நடிக்கிறாங்க. ரீசெண்டாக வந்துட்டு நேமர் அப்படின்ற ஒரு மலையாளம் ஃபிலிம் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் கூட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டாங்க. இனிஷியலாக என்ன சொன்னார், நான் வந்து பயந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா நான் போய் லோகேஷ் கனகராஜ் சாரை மீட் பண்ணி பேசினேன், என்னோட டிஃபிகல்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ண அவர் என்னோட கன்சர்ன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கான்ஸ்டண்டாக அவர்கிட்ட சொல்கிற விஷயம் எனக்கு தமிழ் தெரியல அப்படின்றது தான், ஆனால் அவர் எனக்கு நிறையா டைம் கொடுத்தாரு, எல்லாமே ஈஸியாச்சு, செட்டில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன், அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டர் வந்து லோகேஷ் யூனிவர்ஸில் இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அடிப்போலி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். லியோவில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். 2023 மிகப்பெரிய திரைப்படம் தான் வந்து லியோ, October 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.